அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிகவும் முக்கியமான தலைப்பு என்னென்னா, எந்தெந்த நற்குணங்கள், எந்தெந்த குட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றும், அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சத்துள்ள நல்ல ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தலை நம்ம தவிர்க்கணும், மது அருந்துதல் தவிர்க்கணும், இதர கஞ்சா போன்ற காம இச்சைகள், அதீத காம இச்சைகள் போன்ற தவறான பழக்கவழக்கங்கள் நம்ம தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான காரியங்கள், நம்ம வந்து சரக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிகமான மாமிச உணவு, புகைப்பிடித்தல், இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம அறவே ஒழிக்கணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு இலக்கில் இருக்கும்போது அதற்கு என்ன செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்னென்னா, நல்ல பழக்கவழக்கங்கள், நல்ல ஒழுக்கம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல விதமான ஒரு அணுகுமுறை, ஒரு நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதை எடுத்தாலும் அளவோடு எடுத்துக்கணும். அது காமயிச்சியாக இருக்கலாம், அசைவ உணவாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், இதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காகவே அவன் ஹாப்பியாக இருப்பான், அவன் நிம்மதியாக இருப்பான், அவன் சந்தோஷமாக இருப்பான். இது இல்லைனாலே பிரச்சனை வந்துடும் உங்கள் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருக்கும் கெடுதல் செய்யும் நினைக்காதீங்க, யாருக்கும் தீங்கு செய்யும் நினைக்காதீங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யும் நினைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதிகமாக புத்தக வாசிப்பில் ஈடுபடுங்க. என்ன, அதுக்கப்புறம் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களில் நீங்கள் ஈடுபடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகையால் இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு, இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும்.